கடைசி காலை எழுப்புதல். அப்போஸ்தலரின் நடபடிகளை வேத ஆராய்ச்சியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் இந்த அனனியா பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பொய் சொல்லும்படி சாத்தான் அவன் இருதயத்தை நிரப்பினது என்ன என்று சொல்லி போன அதிகாரத்தில் போன செய்தியில் நாம் பார்த்தோம். இந்த செய்தியில் அதே அதிகாரத்தில் பேதுரு அந்த அனனியாவை பார்த்து கேட்கிறார், அதை விற்கும் முன்னே உன்னுடையதாக இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பு அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளோ காரியங்கள் மனுஷருக்கு முன்னால் நம்ம பேசுகிறோம், ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன், உள்ளந்திரங்களும் இருதயங்களையும் ஆராய்ந்து பார்க்கிற தேவன். அவரிடத்தில் பொய் சொன்னால் என்ன ஆகும் என்று அனனியாவை பார்ப்போமாக. அடுத்த வசனம் சொல்கிறது, அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டானாம். இவைகளை கேட்டபோது அப்போஸ்தலர்களை குறித்து எல்லாருக்கும் ஒரு மிகுந்த பயம் உண்டாயிற்று. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் நாம் இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் மற்றவர்கள் பொய் சொல்லும் பொழுது அதை நாம் கரெக்டாக புரிந்து கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை வெளிப்படுத்தி கொடுப்பார். தேவனுக்கு விரோதமாக எழும்புற காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். இந்த பேதுருக்கு வெளிப்படுத்தினது போலவே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலும் நம்ம அபிஷேகத்தில் நிரப்பும் பொழுது அப்படி செய்வார். இந்த அனனியா பொய் சொல்லு நிமித்தமாய், கர்த்தருக்கு விரோதமாய் நின்றது நிமித்தமாய், வஞ்சித்தது நிமித்தமாய், ஏமாற்றுது நிமித்தமாய், பொருளாசையை எடுத்துக்கொண்ட நிமித்தமாய், சுயநலமாய் இருந்த நிமித்தமாய் அனனியா என்ன ஆனா ஜீவனை விட்டானா. அது மட்டும் இல்ல, அவாலிபர் எழுந்து அவனை சேலில் சுற்றி எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்களாம். அடக்கம் பண்ணி சில 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி ஒன்றுமே அறியாதவள், அவள் என்ன பண்ணுறா, உள்ளவர். அப்போ பேதுரு அவளை பார்த்து கேட்குறான், நிலத்தை இவ்வளவுக்கு தானே விற்றீர்கள், எனக்கு சொல் என்று. அவளாம், இவ்வளவுக்கு தானா, துணிகரமான பொய். கணவனும் மனைவியும் இணைந்து ஒரு காரியத்தில் இணைந்து சொன்ன பொய். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கணவன் மனைவி எப்பொழுதும் இணைய வேண்டிய காரியம் என்னென்று சொன்னால், வேத சத்தியத்துக்கு இணைந்திருக்கணும், வேத கற்பனைகளுக்கு இணைந்திருக்கணும், வேத வாஸ்தைக்கு இணைந்திருக்கணும். வேதம் நமக்கு என்ன சொல்லுது, அதற்கு தான் இணைந்திருக்கணும். எதிர்மறையான சத்ருவின் கிரியைகளுக்கு இணையும் பொழுது அவர்களுடைய நிலைமை பரிதாபத்தின் நிலைமை தான் இருக்கும். அப்பொழுது பேதுரு அவளை பார்த்து கேட்கிறார், கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? கணவன் மனைவி ஒருமனப்படும் பொழுது ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டும். எந்த காரியத்திலும் ஒருமனப்பட்டு இருக்கிறோம், தீமையான காரியங்களுக்கா, வேத புரட்டலுக்கா, வேதத்துக்கு விரோதமாகவா, சத்தியத்துக்கு விரோதமாகவா, இயேசு கிறிஸ்துவின் வாக்குக்கு விரோதமாய் இணைக்கிறோமா, ஒருமனப்படுகிறோமா? ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களே கார்கள் வாசப்படியில் வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றால், உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாளாம். எவ்வளவு ஒரு அபிஷேகத்தில் நிறைந்த மனிதனின் வார்த்தைகள் வல்லமை உள்ளதாக கடந்து வந்திருக்குது என்று பாருங்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பவுமே நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். பொய்களை அகற்ற வேண்டும். சபைக்குள்ளாய் உண்மை இருக்கணும், குடும்பங்களுக்குள்ளாய் உண்மை இருக்கணும், கணவன் மனைவிக்குள்ளாய் உண்மை இருக்கணும், பிள்ளைகள் பெற்றோர்களாக உண்மை இருக்கணும், உறவுகளுக்குள்ளாய் உண்மை இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அப்போஸ்தல காலத்தில் இந்த அனனியா சபிரால் நமக்கு ஒரு மாதிரியாக உதாரணமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய மரணம் பரிதாபத்துக்குரியதாய் முடிந்தது. இந்த நாளிலும் நாம் எந்தெந்த காரியத்தில் உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறோமோ ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த காரியத்தில் உண்மை இல்லாமல் இருந்தோம்ப்பா, கர்த்தருக்கு விரோதமாய் பொய் சொன்னோம்ப்பா, கர்த்தருடைய சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொன்னோம்ப்பான்னு சொல்லி நம்மளுடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். பரிசுத்த ஆவியின் நிறைவினால் நிரப்பப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். அன்னைக்கு அப்போஸ்தல காலத்தில் நடந்த அற்புதங்கள், அடையாளங்கள் இந்த கடைசி காலத்தில் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை கொண்டும் என்னை கொண்டும் செய்வார். இந்த வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து தேவ சமூகத்துல அப்போஸ்தல நடப்பிடுகளை நடந்தது போல என்னை கொண்டு நடத்துங்கப்பான்னு சொல்லும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு செய்வார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.